தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. எப்படி போயிட்டு இருக்கு சார் உங்களுடைய பயணம்? எந்த பயணத்தை கேட்குறீங்க? உங்களுடைய திரை வாழ்க்கையில் வந்து நிறைய பயணங்கள் இருக்கு. திரைப்பயணம், உங்களுடைய திரைப்பயணம். பெரிய ஆர்டிஸ்டாகவும் இல்லை, ஜூனியர் ஆர்டிஸ்டாகவும் இல்லை, நடுவில் போய் மாட்டேன். எதனால் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? நான் எனக்கு இந்த ஜாலரை அடிக்கிறது பிடிக்கும். உங்க நீங்க படம் பண்றீங்க வந்து சார் நல்லது தான், நான் இப்படி இருக்கேன், நான் இருக்கிறது இப்படி தான், வேஷம் இருந்தால் கொடுங்க, நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா. இப்பவும் நிறைய ஆஃபீஸ் போய் இறங்கி வந்து சில கசப்பான அனுபவங்கள் நடக்கிறது உண்டா? இப்போ ஆஃபீஸ் போகிறது கம்மியான, இப்போ நான் டைரெக்டாக வாட்ஸ்அப் ஒரு விஷயம் இருக்கிறனால ஃபோட்டோஸ் அனுப்பி கேட்குறேன். ஒரு 6-8 மாதம் முன்னாடி ஒரு டைரக்டர் பார்க்க வரும்போது அவரை நேரில் போய் என்ன மாதிரியான வதந்திகள் உங்களை பற்றி எழுப்பப்படுது? முதல் வதந்திங்க, நான் எந்த படத்தில் கமிட் பண்ணாலும் நான் போய் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் மூக்கை நுழைப்பேன்னு சொன்னாங்க. இப்பவும் இந்த வாய்ப்புகள் வராதது உங்களோட மனநிலை எப்படி பாருங்க? இருக்கும், வேற யாராவது ஒரு கேரக்டர் நல்லா பண்ணி அது நல்லா பண்ணியிருக்கான்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும், நமக்கும் கிடைக்கலையே அந்த வாய்ப்புன்றது. அமீர் சார் படத்தில் ராம் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. பட் ஆக்சுவலி அப்போ வந்து சசிகுமார் வந்து அசிஸ்டண்ட், அந்த இவங்களை சரணியா அவங்கள அந்த கேரக்டருக்கான அப்புறம் நான் சொன்னேன், உள்ளே எனக்கு கொடுத்த கேரக்டர் வந்து கஞ்சா கருப்பு கேரக்டர் ரகுவரன் சார். சேட்டா, நீங்களாம் சேட்டா வந்து சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க, நான் சேட்டா சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். அந்த ஃபேமிலி எனக்கு சின்ன வயசில் தெரியும், பட் நீங்கள் பார்த்த ரகுவரன் சேட்டுன்னு நான் பார்க்கல. எப்படி இருப்பாருங்க? நீங்கள் வேறங்க, அந்த ஒரு பாபி பைக் ஒன்று இருக்குது, அதில் அந்த இது சின்ன வண்டி, அது அவரை உயரத்துக்கு அந்த வண்டி சின்ன. இட்ஸ் அ குட் சிங்கர். அப்படிங்களா? நல்ல, ஐ திங்க் இட்ஸ் அ பேஸ் கிட்டாரிஸ்ட் கூட. அவர் ஜிவா, என் கையில் துப்பாக்கி, ரஞ்சித் கையில் குழந்தை, சீக்கிரம் தூக்க மாட்டேங்க. காதலன், இந்த ஊருக்கெல்லாம் பின்னம் வைக்கிறன்னே எனக்கு வைப்பேன்னு தெரியாதா? இதுதான் நீயும் நானும் பேசிகிட்டு இருந்ததை வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அதையும் தூக்கிட்டு போயிட்டான். என்ன இவர் அந்த கிளாஸ் கேட்டுக்கிட்டு எழுந்திரிச்சிட்டார், எழுந்திரிச்சு அசிஸ்டண்ட் கூப்பிட்டாங்க, என்ன நடக்குதுன்னு கேட்டார். ஒன்றில்லைங்க, அந்த அம்மா வந்து 5 பேர் டயலாக் ஒரே டேக். அந்த பொண்ணு அவ்வளோ இது பண்ணிச்சு, இவர் ஒரே ஒரு ரியாக்ஷனில் அதை ஜீரோ பண்ணி விட்டார், ஒன்றும் பண்ணல. தமிழே அமுதே, வணக்கம். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் ஆதன் சினிமா வழங்கக்கூடிய அலைகள் ஓய்வதில்லை நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் நம்மிடையே பேசுவதற்காக சசிகுமார் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் குறித்து, திரைப்பயணம் குறித்து நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் கெவின் அவர்களே. ஆதன் சினிமா யூடியூப் நேர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க சார்? அப்படியே தான் இருக்கேன், 2 கண்ணு 3 கைகாலோட சுத்திட்டு தான் இருக்கேன், அப்படியே தான் இருக்கேன். சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு சார் உங்களுடைய பயணம்? எந்த பயணத்தை கேட்குறீங்க? உங்களுடைய திரை வாழ்க்கையில் வந்து நிறைய பயணங்கள் இருக்கு. திரைப்பயணம், உங்களுடைய திரைப்பயணம். திரைப்பயணம், இந்த திருசங்கு சொர்க்கம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. தமிழில் வந்துங்க ஒரு கதை ஒன்று இருக்கு, விஸ்வாமித்திர ரிஷி ஒரு மனிதனை மேல்லோகத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பும்போது பாதி வழியில் விடாமல் நிறுத்துவாங்க. அவரை சுற்றி ஒரு உலகத்தை உருவ பண்ணுறதா திருசங்கு. கிட்டத்தட்ட திருசங்கு சொர்க்கத்தில், அதாவது பெரிய ஆர்டிஸ்டாகவும் இல்லை, ஜூனியர் ஆர்டிஸ்டாகவும் இல்லை, நடுவில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கப்போ இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது. எதனால் சார் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னு நினைக்கிறீங்க? 2-3 விஷயம் சொல்லலாம், என்னோட தவறு இருக்கலாம். நான் நீங்கள் வந்து என்ன எந்த ஒரு சோஷியல் இதுலேயும் கெட்டப்லேயும் நீங்கள் போய் பார்க்க முடியாது, செட்டப்ஸில் நீங்கள் போய் நான் பார்க்க முடியாது. இல்லை ஒரு பெரிய நடிகருக்கோ டைரக்டருக்கோ பர்த்டே இருந்துச்சுன்னா போய் பொக்கே கொடுத்து விஷ் பண்ணுறது இல்லை. அந்த லாபிங்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, வேஷத்துக்கு வேணும். ஒரு வேலை சினிமா உள்ள நிறைய தெரியல, அது இருக்கு, அது ஒரு, அதுவும் ஒரு அங்கம் தான் நான் சொல்கிறேன், அதுவும் ஒரு காரணம் தான் சொல்கிறேன். 2வது மேபி என்னுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா, சிலவங்களுக்கு அது ஒத்து வராது, புரிஞ்சவங்களுக்கு ஒத்து வரும். இப்போ எனக்கு சில டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, பாலு மகேந்திர சார் மாதிரி, ஆனந்த்னு ஒரு டைரக்டர் இருக்கார்,
அவர் எப்போ படம் பண்ணாலும் ஒரு நாலு படம் பண்ணுறாரு ஒரு வருஷம், அதில் ஒரு ரெண்டு மூணு படம் எனக்கு கொடுத்துருவார். பிகாஸ் அவருக்கு தெரியும் நம்மளை பற்றி. ஸோ இந்த ஒரு இது இருக்கு, நம்மளை புரிகிற வரைக்கும் அது வந்து நம்மளை எதிரியாகவே பார்ப்பாங்க. அது புரிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு வேறு ஒரு பேட்டர்னில் வளர்ந்து இங்கே வந்திருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு இது இருக்குது. ஒரு ஷார்ட் ஆஃப் ஒரு 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 ஜட்ஜ்மெண்டல் உங்கள் மேலே வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? எதனால் அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னேன்னே, நான் எனக்கு இந்த ஜாலரை அடிக்கிறது பிடிக்காது, போய் வேலை கேட்பேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கேருந்து அப்படி கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் இல்லை சார் ஏதாவது கொடுங்க சார் அப்படின்னு கேஞ்ச மாட்டேன். உங்கள் நீங்கள் படம் பண்ணுறீங்க வந்து சார் நல்ல இதாக நான் இப்படி இருக்கேன், நான் இருக்கிறது இப்படி தான், வேஷம் இருந்தால் கொடுங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அடுத்த படத்துக்கு தான் உங்களை தொந்தரவு பண்ணுவேன், அதுக்கு இன் வந்து கேட்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கும் 1008 பிரச்சனைகள் இருக்கும், படம் பண்ணுறது, அதை ரிலீஸ் பண்ணணும், ஜெயிக்கணும். ஸோ அதனால் அந்த ஒரு இடத்துக்கே நான் போகிறதில்ல. ஒரு வாட்டி அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா போய் மறுபடியும் நச்சரிக்கிற வேலை இல்லை. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் நச்சரித்தது உண்டு, பொதுவான ஆள் இல்லை. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது, நான் போய் அதான் சொன்னேன்னே, நான் போய் நிற்கிற தோரணையோ இல்லை என்னுடைய பாடி லாங்குவேஜோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வெறுப்பு கொடுக்கலாம். இப்பவும் நிறைய ஆஃபீஸ் போய் இறங்கி வந்து சில கசப்பான அனுபவங்கள் நடக்கிறது உண்டா? இப்போ ஆஃபீஸ் போகிறது கம்மியான, இப்போ நான் டைரெக்டாக வாட்ஸ்அப் ஒரு விஷயம் இருக்கிறனால ஃபோட்டோஸ் அனுப்பி கேட்குறேன். இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க, நமக்கு தெரியுது, பார்க்குறது நமக்கு இண்டிகேட் ஆகுதுங்க. ஆகி முடித்ததுக்கப்புறம் அவங்க பதில் அனுப்புறதில்ல. சில டைமில் அந்த ஆஃபீஸில் ஏதாவது ஒரு அசோசியேட் அசிஸ்டண்ட் இருந்தால் அவங்க மூலமாக முயற்சி பண்ணும். அவர் ஒரு வாட்டி அவர் என்னை பார்த்துட்டாருண்ணா, ஏன்னா அந்த இந்த இந்த நடிகைங்க ஒருத்தர் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கா, இவன் லுக் எப்படி இருக்குது. ஒரு 6-8 முன்னாடி ஒரு டைரக்டர் பார்க்க வரும்போது அவரை நேரில் போய் ஏன் அப்படியே இருக்கீங்க, நீங்கள் முடிகிடியெல்லாம் நரைச்சி போய் வேறமா இருப்பேன்னு நினச்சா என்னங்க அப்படி அதோட யூத்தாக வந்து நிற்கிறீங்களேன்னு கேட்டார். இது எந்த சார்ட் ஆஃப் ஒரு மனநிலையை கொடுக்கல? அது கிடையாது, அது எல்லா சி அப்படி இல்லைங்க. ஒரு எக்ஸாம்பிள் இல்லை, ஒருவேளை தே வாண்டட் யூ டு பி அந்த மாதிரி நினைக்கிறாங்களா இல்லை? நோ, ஐ எவ்ரி சி அப்படி இல்லைங்க, எல்லாருக்கும் அவங்களோட மைண்ட் செட் இருக்கும் இல்லை. சார் நான் இந்த கேரக்டருக்கு எனக்கு இப்படி ஒரு ஆள் வேணும்னு நினச்சி பார்க்கும்போது அந்த கேரக்டருக்கு அந்த ஆள் செட் ஆகலை, என்ன பண்ண முடியும்? இப்போ நிறைய பேர், இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த லாபி பண்ணாதனால மேனேஜர்ஸோ அசிஸ்டன்ஸோ அவங்களுக்கு வேண்டிய ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா என்னை பற்றி இல்லாதது பொருளாதது சொல்கிறது ரொம்ப ஈஸி இல்லை. இப்போ உங்களை பற்றி நான் ஒரு பொருளை கிளப்பி விடுறதா ரொம்ப ஈஸி, அது நீங்கள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. ஸோ எனக்கு அது டபுள் ட்ரிபிள் கஷ்டம், ஏன்னா நான் போய் அவங்கக்கிட்ட அதை பற்றி கேட்குறதும் இல்லை, அதை போய் கிளாரிஃபை பண்ணுறதும் இல்லை. என்ன மாதிரியான வதந்திகள் உங்களை பற்றி எழுப்பப்படுது? முதல் வதந்திங்க, நான் எந்த படத்தில் கமிட் பண்ணாலும் நான் போய் டைரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் மூக்க நுழைப்பேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதை நான் பண்ண மானிட்டர் கூட நம்ம போய் பார்த்ததில்லை. இது சத்தியம், அந்த தொழில் மேலே சத்தியம் சொல்ல, நான் மானிட்டர் கூட மணிரத்னம் சாரே கூப்பிட்டு பாரு அப்படின்னாங்க. இந்த மானிட்டர் பண்ண பார்க்க மாட்டேன், உங்களுக்கு ஓகேயா இவ்வளோ தான். நான் கேட்குறது ஃபுல்லாக கேமராமேன்ட்டே இல்லை அசோசியேட் கேமராட்ட கேட்பேன், ஃப்ரேம் எங்கே இருக்குங்க, இப்போ நான் இது யூஸ் பண்ணலாமா. ஸோ இது கேட்குறதுனால நீங்கள் ஓவர் இல்லையே? இது இப்போ ஒரு நடிகை, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த பேட்டிக்கு வரும்போது நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன், கேமராமேன்ட்ட நம்ம பேசும்போது திடீர்னு இப்படி போயிட்டேன்னா ஃப்ரேம் அவுட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இப்போ நடிக்கும்போது அது ஒரு டேக்கில் சில டைமில் ஒரு மேஜிக் வரும், நான் 10 எடுக்கலாம், அதில் ஒரு டேக்கில் அந்த மேஜிக் வரும். அந்த மேஜிக் டைமில் நான் வெளியே போயிட்டு வெளியே வந்து அதை விட கம்மியாக தான் மற்ற டேக்கில் இருக்கும். ஸோ முன்னாடியே தெரிஞ்சு இது தான் பண்ண போகிறேன் இவ்வளோத்தான் இருக்குது அப்படின்னா நான் இந்த ஜர்க் இல்லாமல் பண்ணணும். இது வந்து நான் அது இப்போ கேட்டு தான் ஆகணும் ஒரு நடிகனா, நான் ஃப்ரேமே எதுன்னு கேட்காம எப்படி நடிக்கிறது? வைடு ஷாட் இருக்குது சஷி, நீங்கள் அங்கேருந்து ஓடி வாங்க, இப்படி உருண்டு உளுந்துருங்க, அப்படி உருண்டு வந்தால் நமக்கு தெரியும் ஷார்ட்டை இவ்வளோ தான் வச்சுருக்கு. நான் அந்தவங்க போய் உருண்டு உளுந்து நம்ம பண்ணது தெரியும் எந்த இடத்துல இருக்குது ஃப்ரேம்னு தெரியாமல். அது நான் வந்து டைரக்டர்கிட்ட கேட்டது கிடையாது, நான் கேமராமேன் தெரிஞ்ச ஃப்ரெண்டாருன்னா அவர்கிட்ட கேட்பேன். இல்லை நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுற கேமராமேன் இருக்காங்க, பாலு மகேந்திர சாட்டி இருந்த பையன் தானேன்னு சொல்லிட்டு ஒன்றா அவங்ககிட்ட கேட்பேன், இல்லை அசோசியேட் கிட்ட கூப்பிட்டு கேட்பேன், சார் இது என்ன ஃப்ரேம், நான் ஃப்ரேம் அவங்க 24-60-85 சொன்னால் நான் கண்டுக்கவே மாட்டேன், இது வரைக்கும் இது யூஸ் பண்ணலாமா, இது யூஸ் ஓகே, இது ஒரு யூஸ் பண்ணலாம் ஓகேங்க அப்படின்ட்டு இவ்வளோ தான் நான் கேட்டது உண்டு. வேறு எதுவுமே நான் கேட்டது கிடையாது, நான் மானிட்டர் பார்த்ததும் கிடையாது. ஏன்னா இது வந்து இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்ல, மலையாளம் படம் ஒன்று பண்ணிட்டு வந்தேங்க, நிபின் பாலிவுட் வில்லன்னா மிகாயில் படம் பேர், மைக்கேல் பட் மிகாயில். அதில் அந்த டைரக்டருக்கு ஒரு விஷயம், அவருக்கு வந்து அது ஏதோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவருக்கு ஏதோ கொஞ்சம் இதாகிடுச்சு. அவர் என்னை கூப்பிட்டார், சேட்டா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு அப்போ காட்டுற மாதிரி, நீங்கள் மானிட்டரில் ஒரு விஷயம் பண்ணி நல்லா இருந்துச்சு, நான் சும்மா ரெக்கார்ட் பண்ணி வச்சேன் வந்து பாருங்க. ஸோ எனக்கு இந்த இடத்துல இருக்கும்போது தான் இது எனக்கு இங்கேருந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே வேணும் அது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அவர் நடிக்கும்போது அவரால் சொல்ல முடியல, இந்த இடத்துல மூவ் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஸோ வந்து நான் பார்க்கல அப்படி கார் சேட்டா நான் தானே கூப்பிட்றேன். அந்த மனுஷனுக்கு ஏன் பார்க்க மாட்டேன்னு கேட்டார் இல்லைங்க, அது பாலு மகேந்திர சார் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். கதை கேட்கும்போது உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல ஆர்கியூ பண்ண, அந்த கேரக்டர் நல்லா இல்லைங்க தப்பாக இருக்குது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லு.
கையெழுத்து போட்ட அட்வான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் டைரக்டர் சொல்கிறது தான் நீ கேட்கணும். இதை தாண்டி நான் பண்ணது கிடையாது. ஏதாவது ஒரு படத்தில் நான் வந்து ஆர்கியூ பண்ணியிருப்பேன், ஏங்க இது இப்படி பண்ணக்கூடாதுங்க அந்த கேரக்டர், ஏன்னா அந்த டைரக்டர் என்ன கூட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்தால் நான் ஆர்கியூ பண்ணது உண்டு. அது நான் சொல்கிறேன்னே என்னுடைய கிட்டத்தட்ட 50 படம் பண்ணிட்டேனுங்க ரெண்டு லாங்குவேஜில். ஒரே ஒரு டைரக்டர், அவங்க ஒரு லேடி, பட் அவங்க புதுசு. ஏன்னா நான் ஒரு கேரக்டர் பிடிச்சேன்னா அந்த ஒரு நூல் பிடிச்சிட்டு அப்படி எடுத்துகிட்டு போவேன். பட் அவங்க வந்து அது இல்லைங்க, எனக்கு இந்த இடத்துல இப்படி வேணும்னு நாங்கள் நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏங்க உங்களை சொல்ல மாட்டாங்க, என்ன தான் கேட்பாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டா நீங்கள் சீனியர் நீங்கள் சொல்லியிருக்கணும்ல, அதனால நான் ஆர்கியூ பண்ணுறேன்னு. இல்லை நான் சொல்கிறது தான் வேணும்னாங்க, ஒன்றுமே பண்ணால் அவங்க சொன்னது நடிச்சு கொடுத்து வந்துட்டேன். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, பட் பண்ணினேன். ஏன்னா அது வந்து தவறுன்றதுக்கு சொன்னேன், அது ஏன்னு அதுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணேன். இப்போ இந்த ஒரு இது இருக்குது, இது தப்புங்க, இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் இது தான் வேணும் அப்படின்னா தென் அதுக்கப்புறம் நான் பேசுவேன். ஸோ அது ஒரு இன்ஸ்டன்ட், அது சமீபத்தில் நடந்தது, முன்னாடி நடக்கலை, சமீபத்தில் நடந்தது. ஸோ இதை காரணம் காட்ட முடியாது. இப்போ முன்னாடி அது என்ன காரணம் தெரியல. இப்போவும் இந்த வாய்ப்புகள் வராதது உங்களோட மனநிலை எப்படி பாதிக்கு? எதுவும் பாதிக்கு. சி, ஒரு மனிதனுக்கு ஹெல்த்து, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன். ஸோ ஹெல்த்து எனக்கு கடவுள் எந்த குறையும் தரல, டச் வுட் ஐ லவ் டு சே. ஃபினான்ஷியல் இருக்குது, பட் அது என்ன பண்ண, ஃபினான்ஸ் தான், பணம் தான். மற்றபடி எனக்கு படம் கொடுக்கலன்னு வருத்தப்படலை. நான் என்ன டெவலப் பண்ணிக்கிறதுக்கான டைம் எடுத்துக்கிறேன். நான் இது மட்டுமே, இது வந்து என்னுடைய கெரியர், சாப்பாடு. இது இல்லாமல் எனக்கு பேஷன்ஸ் நிறைய இருக்குது, லைக் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்குது. நான் கராட்டே பல கற்றுக்க போகிறேன், நான் இப்பவும் கற்றுக்க போகிறேன். வாத்தியார் எங்கேயாவது கிளாஸ் எடுக்க போனால் கூட அசிஸ்டிங் போகிறது உண்டு. புக்ஸ் படிக்கிற பழக்கம் உண்டு. படம் பார்க்குறது என்ன ஒரு அடுத்த இதுக்கு நமக்கான வளர்ச்சிகளுக்கான என்ன பர்சனலான ஒரு இதுக்கு நான் பண்ணிக்கிட்டு உண்டோடனே இருக்கும். வேறு யாராவது ஒரு கேரக்டர் நல்லா பண்ணி அது நல்லா பண்ணியிருக்கான்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும், நமக்கும் கிடைக்கலையே அந்த வாய்ப்புன்றது இருக்கும். சராசரி மாநிலம் தானே இருக்கும். நீங்கள் வேணான்னு சொல்லி பிறர் பண்ணி கேரக்டருங்க இருக்குங்களா? நீங்கள் வேணான்னு சொல்லி ஒரு படம் இருக்குது, அந்த படம் பேர் மறந்துட்டேங்க நான். அது நான் என்ன நண்பர் தான் அவர், போஸ்க்கு நான் சொல்லிவிட்டேன், நண்பர் தான். நான் பண்ணணும் சொன்னேன், இல்லை இது செட் ஆகாதுங்க, நான் வேணால் வேறு ஒரு ஆளை சஜஸ்ட் பண்ணிட்டோங்களான்னு கேட்டேன். அவரை கொஞ்சம் தெரியும் அந்த டைரக்டர், எனக்கு கொஞ்சம் பழக்கம், வேறு நண்பருடைய நண்பர். ஓகே சஜஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டேன். அவர் ஏன் பார்த்தார், இல்லை கோச்சிக்காதீங்க, நான் சஜஸ்ட் பண்ணுற ஆள் பார்த்துட்டு பேர் சொன்னான்னு. சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கேரக்டர், பண்ணுவாரா இதுக்கு? ஏன் ரொம்ப சம்பளம் கேட்பார் நான் சொன்னேன். இது தப்பு, வேறு யாரோ வந்து இன்னார் ரொம்ப சம்பளம் கேட்பார், நீங்கள் அவரை பேசினீங்களா? ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கதை சொல்லி இது கேட்டிருக்கீங்களா? இல்லை சார், அவர் மேனேஜர்கிட்ட பேசலை சார். அப்படின்னா சொல்லுங்கள், நான் பேச வைக்க சொல்லி என் ஃபோன்லேயே பேசிட்டு அவர் சொன்னார், சரி என்ன உங்கள் பேர் சொல்லி காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், ஐ வில் டூ திஸ். ஸோ இது ஒரு இன்ஸ்டன்ட் உண்டு. வேறொரு இன்ஸ்டன்ஸ், நான் ரெக்கமெண்ட் பண்ணல, ஆனால் நான் வேண்டான்னு பண்ணதுக்கு சொன்னதுக்கப்புறம் வேறு ஒரு நண்பர், எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு நடிகர் போய் நடித்தார். என்றைக்காவது வருத்தப்பட்டது உண்டு தான், இந்த கேரக்டர் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே? நான் வேண்டான்னு சொன்ன கேரக்டர்ஸ்க்கு நான் வருத்தப்பட்டதில்லை, ஏன்னா எனக்கு தெரியாது நான் செட் ஆகாதுன்னு எனக்கு தெரியவில்லை. நம்ம நீங்கள் ஒரு கேரக்டர் என்கிட்ட சொல்லும்போது அது எனக்கு செட் ஆகுமா இல்லை, என்னுடைய இதுக்குள்ளார சைக்கிக்குள்ளே போய் அது எனக்கு எங்கே எந்த ஒரு கேரக்டரான எனக்குள்ளார போய் ஏதோ ஒரு இடத்துல அது நெருடினா தான் அந்த இடத்துல நான் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா இது வந்து இது அமீர் சார் படத்தில் ராம் என்னை கூப்பிட்ருந்தாங்க. பட் ஆக்சுவலி அப்போ வந்து சசி வந்து சசிகுமார் வந்து அசிஸ்டண்ட் உள்ளே கூப்பிட்ட உடனே அது இப்போ தான் கிளியர் பண்ணேன் சசிகுமார் கிட்ட. நான் அவர்கிட்ட ஒரு படம் பண்ணுறேன், நம்ம நியமிச்சன் ஜபக் கம்பெனி அவருடைய தான். அப்போ வந்து அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா அவர் சசி வந்து என் மேலே ஒரு வருத்தத்தில் இருந்தார், வேஷம் கொடுத்து கூட நீங்கள் நடிக்கலான்னு. எனக்கு ரொம்ப நாளாக இல்லைங்க அந்த, நான் அவர்கிட்ட அவர் எவ்வளோ நாள் அப்பப்போ பார்க்கும்போதெல்லாம் நாங்களாம் கூப்பிட்டா நீ நடிக்க மாதிரி பண்ணி சும்மா அவர் ஒரு கேஷுவலாக சொல்கிறார். நீங்கள் அது நக்கலோ நையாண்டியோலாம் கிடையாது, அது கேஷுவலாக அவர் சொல்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஏன் இதை சொல்கிறாரு, அந்த கேரக்டர் எனக்கு செட் ஆகாது. நான் ரெண்டு மூணு வாட்டி அவர்கிட்ட சொன்னேன், ஏங்க அதை செட் ஆகாத கேரக்டருங்க நமக்கு, அது ராம் படத்தில் உங்களை கூப்பிட்ருந்தாங்க அவர் போகிறேன். ஸோ உள்ளே போகும்போது ஆக்சுவலி சசி இப்போ தான் சொன்னார், நான் உங்களை உள்ளே அனுப்புனது வந்து வில்லன் கேரக்டருக்கு, அந்த இவங்களை சரணி அவங்கள அந்த கேரக்டருக்கு அனுப்புனேன். நான் சொன்னேன் உள்ளே எனக்கு கொடுத்த கேரக்டர் வந்து கஞ்சா கருப்பு கேரக்டர், இதுதான் நடந்த உண்மை. அவர் சொல்கிறார் நான் வேலை வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட. நான் சொன்னேன் இல்லைங்க, எனக்கு அது உள்ளே அந்த கேரக்டரில் நான் எப்படி பண்ணுறது, அந்த கேரக்டர் எனக்கு கொஞ்சமாக அது உள்ளே இருக்கணும். அந்த ஏன்னா என்ன அது எங்கிட்ட இல்லை, அந்த அவங்க உட்கார்ற மாதிரி எல்லாம் அந்த மாதிரி இல்லை. இப்போ அது வந்து இது இருக்குது பாருங்கள், நம்ம அந்த ஒரு கூலிக்காரன் போய் அடி வாங்கி உட்கார்றது, பட் காமெடியில் உட்கார்றது ரெண்டு பேர், அது கேரக்டர்ஸ்க்கு மாறும். ஸோ இது எங்கிட்ட இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ தான் அதை நான் கிளியர் பண்ணேன் சசி டைரக்டர் சசி அவர்கிட்ட. இப்போ தான் இல்லைங்க எனக்கு இது தான் கொடுத்தாங்க. அப்படியா, நான் வில்லனுக்கெல்லாம் அனுப்பினேன், எனக்கு கொடுக்கப்பட்டது அது இதுதான் உண்மைங்க. இது விட்டேன், அது விட்டு தெரியல. அதுக்கப்புறம் நான் நமீர் சார் பார்த்து அந்த மாதிரி நிறைய
பாலிடிக்ஸ் நடக்குது. இது பாலிடிக்ஸ் இருக்காது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம், பாலிடிக்ஸ் இருக்காது. ஏன்னா இவங்க சொன்னது ஒன்றா இருக்கலாம், அமீர் சாருக்கு வேறு ஏதாவது காதில் விழுந்துருக்கா, இல்லை அமீர் சார் ஒன்று சொல்லியிருக்கலாம், இவங்க வேறு ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க கேட்டதுக்கும் ஒன்று புரிஞ்சதுக்கும் வித்தியாசம். ஐ டோன்ட் திங்க் இது பாலிடிக்ஸ். இந்த ராம் இஷ்யூவில் பாலிடிக்ஸ் இல்லை, இல்லை இல்லை. பட் மற்ற நான் அதுக்கேன்னா அதுக்கப்புறம் அமீர் சாரை பார்த்துருக்கேன், பார்த்துருக்குற பேசியிருக்கிற அதெல்லாம் இருக்குது, பட் அந்த ஒரு இஷ்யூவில் இல்லைங்க. அதுக்கு மற்ற விஷயங்களில் பாலிடிக்ஸ் நடக்குது, அது இருக்குங்க. பாலிடிக்ஸ் எங்கே இல்லைன்னு சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளாரே பாலிடிக்ஸ் இருக்குது, ரைட்டா? அவங்க ஒரு காரியம் காணுறதுக்கும் கூட பிறந்ததில் வந்து உங்களை மாட்டி விட்டுட்டு அது வேலையுது. ஸோ இது அதை விட ஒரு 100 மடங்கு இருக்கீங்க, அவ்வளோ தப்பா 100-1000 மடங்கு கூட சொல்லப்பா. இன்னமும் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் போராடிக்கிட்டு தான் இருக்கீங்களா? ஆ எஸ், நான் அது எவருக்கு தான் இல்லை ஃபினான்ஷியல் கிரைசிஸ், எனக்கு என்னோடதாக லெவலில் இருக்குது. பட் ஓகே ஃபைன், நான் ஸ்டில் மேனேஜிங்கு. யாரை ஏமாத்தல, அடி வயிற்றுல கை வைக்கல, பித்தலாட்டம் பண்ணல, பொய் பெயர்ல எதுவுமே பண்ணாமல் அண்ட் ஸ்டில் மேனேஜ். பீப்புள் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, சிலவங்க மறந்துட்டாங்க. ஏன்னா என்னோடய ஹேர் ஸ்டைல் நான் மாற்றிட்டேன், இந்த ஸ்பைக் வச்சதுக்கப்புறம் சிலவங்க இந்த தாடி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஸ்பைக் வச்சா சுத்தமாக மறந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு இந்த மச்சம் வச்சு சிலவங்க அடையாளம் கண்டுபிடிப்பேன், இல்லை வாய்ஸ் வச்சு கண்டு. நீங்கள் அந்த இது எப்படின்னா? ஆமாங்க, நான் மறந்து, பட் ஆஃப்கோர்ஸ் மறதிங்கிறது மனித இயல்பு இல்லை. இவ்வளோ நேரம் ரொம்ப அடியே பேசியாச்சு. ஸோ சொல்லுங்க சைட், ரகுவரன் சார், அவர் சேட்டா சேட்டான்னு சொல்கிறீங்க. ரகுவரன் சாருடைய இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ரகுவரன் சார் பற்றி சொல்லுங்கள். சேட்டா, நீங்களாம் சேட்டா வந்து சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க? நான் சேட்டா சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன், சின்ன வயசில். அப்படிங்களா? ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. எங்கள் அப்பா வந்து பேச்சுலராக இருக்கும்போது அவங்க ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவார். எங்கள் அப்பா இப்போ ரிட்டையருங்க, அவர் மரிக்கார் என்ஜினியர்ஸ்னு ஒரு இது இருந்ததுங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் இவங்க ஹரிஸ்டோ ஹோட்டல் இருந்து ரகுவரன் சார் அவங்க ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி. ஸோ அப்பா அங்கே தான் லஞ்ச் சாப்பிட்ற மறைக்கார் மணின்னா அவங்க ஃபேமிலிக்கு தெரியும். ஸோ அதுக்கு அவங்க ரகுவரன் சேட்டனுடைய தங்கச்சி ஹேமா சேச்சி, ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க, ரமேஷ் சேட்டனும் சுரேஷ் சேட்டனும். சுரேஷ் உங்களுக்கு தெரியும், இங்கே செட் ஃபயர். ரமேஷ் சேட்டன் ஸ்கூலில் பார்த்தது இப்போ பார்க்குறீங்க, இப்போ ஹேமா சேச்சி எங்கே பெங்களூரில் இருக்கான் தெரியாது. ஸோ அந்த ஃபேமிலி எனக்கு சின்ன வயசில் தெரியும், பட் நீங்கள் பார்த்த ரகுவரன் சேட்டன் நான் பார்க்கல. பயங்கர ஹேண்ட்ஸமாக இருப்பார் அவர், ஐயோ சார் சூப்பர் ஸ்டார். அப்போ இங்கே இங்கே வர்றது சினிமாக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் எப்படி இருப்பார் அங்கே? ஐயோ நீங்கள் வேறங்க, அந்த ஒரு பாபி பைக் ஒன்று இருக்கு, அதில் அந்த சின்ன வண்டி, அது அவரை உயரத்துக்கு அந்த வண்டி சின்ன வண்டி, ராஜ்து ராஜ்யத்தோட சின்னதாக இருக்கும் அந்த வண்டி. அது அந்த குரங்கு ஹேண்டிலுக்கு நடுவில் ரெண்டு காலை வச்சுக்கிட்டு வருவார், லைட் அந்த ஹேரு ஜெல் பண்ணி. இஸ் அ குட் சிங்கர். அப்படிங்களா? நல்ல, ஐ திங்க் இட்ஸ் அ பேஸ் கிட்டாரிஸ்ட் கூட அவர். அப்படிங்களா? அவர் வந்து இந்த சாட்டர்டே சாச்சுன்னா ஊட்டி போயிடுவாங்க, இந்த ஆங்கிலோ இந்தியன் டீமோட போய் இந்த பார்க்கில் பாடிட்டு காசு கலெக்ட் பண்ணிட்டு பஸ்கிங்னு சொல்லுவாங்க அது இங்கிலீஷில். சேட்டன் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சேட்டனை ஸ்கூல் படிக்கிற காலத்தில் சேட்டன் கிளம்பி வந்தார், நாங்களே குழந்தையாக இருக்கும்போது அவர் கிளம்பிட்டு வரீங்க சினிமாவுக்கு வந்துட்டார், சினிமா நடித்தார். நான் சேட்டனோட ஃபஸ்ட்டு படம் நான் தியேட்டரில் போய் பார்க்குறது வந்து என்னுடைய சீனியர்ஸ் ஸ்கூலில் படிக்கும்போது இப்போ கூப்பிட்டு போயிடுவாங்க பசங்கள், ஏன்னா ஜூனியர் கூப்பிட்டு போயிடுவேன். ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போனோம்னா பக்கத்தில் ஏதாவது சின்ன பையன் வச்சான் எங்களுக்கு கொஞ்சம் இது இல்லையா? ஓ அப்படி, அதனால் அவர் கூப்பிட்டு போயிடுவாங்க. நமக்கு படம் பார்க்குறதுனால ரொம்ப பிடிக்கும், சரி போயிடுவேன். ஸோ அந்த படம் வந்து இப்போ இது பூவழி வாசல். ஸோ அதில் வந்து சேட்டன் அந்த லிட்டில் ஹேண்டிகேப் கேரடு கண்ணாடி வச்சுட்டுருப்பாங்க. அது முடிஞ்சு நம்ம காலேஜ் பக்கம் வரும்போது அவரை பற்றி ஒரு நாள் பேசும்போது நான் சும்மா பண்ணி காட்டினேன், உனியா அவரை மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்டேன். பண்ண முடியும், ஆ பண்ணலாமே. ஜிவா என் கையில் துப்பாக்கி, ரஞ்சித் கையில் குழந்தை, சீக்கிரம் தூக்க மாட்டேங்கோ வா அப்படின்பாரு. அது அதே மாதிரி இதில் இருக்கும்ல காதலன், இந்த ஊருக்கெல்லாம் பிண்டம் வைக்கிறேன்னே எனக்கு வைப்பேன்னு தெரியாதா? இதுதான் நீயும் நானும் பேசிகிட்டு இருந்ததை வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அதையும் தூக்கிட்டு போயிட்டான். ஸோ இது வந்து கிளாஸ் மார்க் ஆண்டனி, அதை ட்ரை பண்ணி. ஆ மார்க் ஆண்டனி நிறைய இடத்துல பண்ணியிருக்கேண்ணே, ஆண்டனி மார்க் ஆண்டனி அப்படின்னு அது நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். சேட்டன் அது அவருடைய வாய்ஸே ஒரு டிபிக்கல் வாய்ஸ். நான் தான் நான் பழைய இடத்துல சொல்லியிருக்கேன், பழைய பேட்டியில் சொல்லியிருக்கேன், நான் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு மனிதர்கள், ஒருத்தர் அமிதாப் ஹரிவன்ஸ் ராய் பச்சன், இன்னொருத்தர் ரகுவரன் சேட்டன். ஸோ அவங்க ரெண்டு பேர் இல்லைனா நான் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இல்லை. இது நான் எந்த மேடையிலையும் எங்கேயும் சொல்ல தயார். ஏன்னா அவருடைய சாயல், ஏன்னா நான் சேட்டன் மேலே அதுக்கப்புறம் மரியாதை வந்ததுன்னா சேட்டன் ஸ்கூல் டைமில் குழந்தையாக பார்த்ததில் சேட்டனுக்கு ஞாபகம் எல்லாம் இருக்காது. நான் இங்கே சென்னை வந்தப்போ அவர் பிரதர் எல்லாம் மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன், பட் சேட்டனை நான் பார்க்குறேன். பட் நிறைய டெக்னிக்கல் சேட்டன் கிட்ட, ஏன்னா நான் சேட்டன் மேலே மரியாதை என்னென்னா ஒரு எனக்கு ஏதோ ஒரு ரேரஸ்ட்டு குமுதம் மேகசின் நினைக்கிறேன் அதில் ஒரு பேட்டியில் சொன்னார், எந்த எக்ஸ்பிரஷன்
உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் என்ன நினைப்போம், எனக்கு ஆல் பாச்சினோடைய அந்த எக்ஸ்பிரஷன் வேணும், இல்லை டீனியரோடது வேணும், இல்லை நம்ம கமல் சாரோடது வேணும், சிவாஜி இதெல்லாம் இவர் அதுக்கெல்லாம் போகவே இல்லை. ஆம்ஸ்ட்ராங் மூனில் ஃபஸ்ட் டைம் கால் எடுத்து வச்சோன்னா அவருக்குள்ளார ஒரு 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 ஃபீலிங் இருக்கும்னு எனக்கு அது பார்க்கணும்னு சொன்னேன். வா யோசிச்சுக்கோங்க, அவருடைய திங்கிங் எங்கே இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து சும்மா இல்லை. அங்கே சேட்டன் மேலே சேட்டனை மீட் பண்ணேன் ரெண்டு வாட்டி, நான் இங்கே சினிமாவில் மீட் பண்ணேன். சேட்டன் கேட்டே சொல்லியிருக்கேன். அவர் எப்படி இருந்தது அந்த தருணம்? அதில் நான் அதான் பாலுமகேந்திர சார் ஆஃபீஸ்க்கு, நாங்கள் பழைய ஆஃபீஸ்க்கு கீழே நிற்கிறோம். அந்த இவர் விஜய்ஜியோடைய வீடு எண்ட், அந்த ஜெய்கோபால் கார்டன். இவர் வர்றாருன்னு தெரிஞ்சோடனே சார் கொஞ்சம் நான் சொல்லி நான் கீழே நிற்கிறாரு. சேட்டன் வந்து மேலே போயிட்டார்ண்ணா, கவனிக்கலை எங்களை. கீழே வரும்போது அப்படி வந்தார், வந்து இப்படி திரு இப்படி நின்ட்டு இப்படியே பார்த்துட்டு அப்படின்னாரு. ஓ, என் மனுஷன் இப்படி சொல்கிறாரு, ஒன்றும் புரியல அப்படின்னு சேட்டா டெல்மி அப்படின்னு சொன்னேன். இப்படி சேட்டான்னொன்னே அவர் புரிஞ்சிட்டார். சொல்லுங்கள் அப்படின்னாங்க, என்ன என்ன ஆக்ட் பண்ணியிருக்கேனே அப்படின்னாரு. நான் சொன்ன சேட்டா அது நீங்களும் அமிதாப் பச்சன் மிக்ஸ் ஆனது அப்படின்னு சொன்னேன். இல்லை சேட்டா, நீங்கள் புரியாத பொருளை ஐநோ ஐநோன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து ஒரு வைலண்ட்டான ஒரு கேரக்டர். அதோடைய வைலன்ஸ் இல்லாமல் ஒரு கேரக்டர் பண்ணால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த எபிசோடில் முக்கோண காதல் கதையில் நான் யூஸ் பண்ணேன். அவனு இப்படியே என்னை பார்க்குறாரு. உங்கள்லேருந்து எடுத்து இன்னொரு ட்ராக் நான் போட்டேன். இட்ஸ் யோர் திங் ஒன்லி சேட்டா, நீங்களும் அமிதாப்ஜி தான் என்னோடய ஆக்டிங்கில் மோஸ்ட்லி வரும். இப்போத்திக்கு அதுதான் வருது சேட்டா, நான் வருது அதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். நான் ஆல் பேச்சினோ எடுத்துகிட்டு வந்தால் இங்கே நிறைய பேருக்கு புரியாது. இப்போ டிக்குன்னு எடுத்து சொன்னான் அந்த டைமில் ஆல் பேச்சினோ தெரியும், பட் அந்த ஆக்டிங் இங்கே வரல பெருசாக. சரி சேட்டா, உங்களோட இப்படியே இருந்துட்டு வந்துட்டு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து நான் கேட்டேன், உங்களுக்கு ஒன் மிஸ்ஸஸ் ஜான்சன் தெரியுமான்னு. டக்குன்னு அவர் பிள்ளையா அப்படின்னாங்க. அவரோட பிள்ளையும் நானும் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னு. ஸ்டேஞ்சிலியா படித்தே நீ அப்படின்னா, ஆமாங்க கோயம்புத்தூர் ஸ்டேஞ்சு. யூ பீப்புள் ஆர் நாட் சப்போஸ் டு பி இன் இந்தியா. கோயம்புத்தூர், கோ அமெரிக்கா, கோ ஹாலிவுட் அப்படின்னாரு. சேட்டா இங்கே ஏன் சேட்டா, பகலில் அரிசியோடு போனால் சாப்பாடு வச்சு தர மாட்டேங்கிறா, ராத்திரி நெல்லாக கொண்டு போய் கொடுத்தா எங்க என்ன வச்சு தர போகிறேன், பேசாமருங்க சேட்டா அப்படின்னு சிரிக்கிறார் அவர். ஏ, மலையாள பழமொழி எனக்கே சொல்கிறேன் அப்படின்னாரு. இல்லை சேட்டா, அது மலையாள பழமொழி தான், அதை தமிழாக்கம் பண்ணி சொன்னேன்னு சிரிச்சார். தான் நான் மேட்டம் ஒரு விஜயகாந்த் சார் படம் செட்டில் பார்த்தேன். அன்றைக்கி யார்கிட்டே எந்திரிச்சு நிற்காத மனுஷன் நான் போனேன்னு எந்திரிச்சுன்னு எனக்கு கை கொடுத்தாரு. எனக்கு அது ஒன்றும் புரியலை. அவர் என்னோட உயரமாக இருப்பார் சேட்டை, என்னோட ஹைட்டு அவர் 6'2". அவர் புரியலை அது சேட்டை ஏன் எந்திரிச்சு. அவங்க ஹஸ்டன்லாம் கேட்டார், அவர் யாரும் எந்திரிக்கல பார்த்தேன் உங்களை பார்த்து எந்திரி. ஏன் இதை என்கிட்ட கேட்காதீங்க, அவர்கிட்ட கேளுங்க, சேட்டன்ட்ட போய் கேளுங்க, என்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ தட் இஸ் சேட்டன். சேட்டன் நிறைய ஆக்டிங் இருக்குது. சேட்டனோடது சொல்லணும்னா நிறைய நான் ரசிச்சிருக்கேன். நீங்கள் மந்திர புன்னகையெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்களா? கொடுத்துருக்காது மிராண்டா அப்படின்னு சொல்கிறார். சத்யராஜ் சார் வந்து ரெண்டு டபுள் ரோல் வேஷம் போட்டுப்பாருங்க. சிம்பிளி சேட்டன் அன்னைக்கே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டார். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவார் அவர் ஆக்டிங்கில். அவங்க அப்போ தான் அவருடைய டெக்னிக் ஒன்று எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது மானிட்டரில் எதுவும் பெருசாக பண்ண மாட்டேன், டேக்கில் தான் இதெல்லாம் டேக்கில் போடுறது. இது வந்து மாநிலத்தில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் யாராவது இருந்தால் அது பண்ணாதீங்க, அதை கட் பண்ணுங்க, அதை கட்னு சொல்லுவாங்க. ஸோ அன்றைக்கி ஃபிலிம் இல்லையா, ஸோ இன்றைக்கி டிஜிட்டல் ரீயூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபிலிம்னால அவர் டேக்கில் போட்டுருவார். ஏன்னா அந்த ரக்ஷகன்லேயே இருக்கும் ஒரு ஷார்ட்டு, முன்னாடி எதை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த கை விழிச்சு காட்டுப்போம். செம்மையாக இருக்கும் அது கேட்குறதுக்கு. பயங்கர ஹேண்ட்ஸமாக இருப்பார் அவர். நீங்கள் இப்போ இங்கே பார்க்குற ரகுவரன் சேட்டன் இல்லை. அவர் மேலே உண்டாக்கப்பட்ட பின்பங்கள், அவர் ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு வரமாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டது இல்லைங்க. அவர் செட்டுக்கு வராதெல்லாம் இருக்கலாம், அதில் ஏதாவது பேமெண்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தால் வரமாட்டாங்க. அது எந்த ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு சம்பளமே கொடுக்காமல் வந்து நடிச்சு கொடுங்கன்னா அது யாரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு செட்டில் அந்த மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்சு பண்ணதாக இல்லை. நான் வந்து அவர் எவ்வளோ நடிப்பில் இருக்காருன்னு நான் சொல்கிறேங்க. ஒரு படம் அவங்க இவங்க கூட நினைக்கிறேன், காவேரின்னு நினைக்கிறேன், வைகாசி பிறந்தாச்சு. அவங்க ஒரு படம் ஹீரோயின், அவங்க ஒரு ஒரு இடத்துல மூணு பேஜோ அஞ்சு பேஜ் டயலாக். அவங்க ஆங்கிலோ இண்டியன் ஆக்சுவலி அவங்க. ஸோ அவங்க அஞ்சு பேஜ் டயலாகு ரவுண்ட் ராலியில் எடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சேட்டை ஒரு ஓரமாக உட்காண்ட்ருக்கிறாரு. அவர் புக்கு படிக்கலன்னா சும்மா அப்படி உட்காண்ட்ருப்பார். அந்த கிளாப் சத்தங்க அந்த பொண்ணு கொடுத்துருச்சு ஒரு டேக்கில் அந்த ரவுண்ட் ராலின்னு சொல்லி கிளாப்ஸ் அந்த படம் பேர் மாறந்துட்டானுங்க. ஏன்னா இவர் அந்த கிளாப்ஸ் கேட்டு இப்படி எந்திரிச்சிட்டார், எந்திரிச்சு அசிஸ்டண்ட்டு கூப்பிட்டாங்க, என்ன அங்கே நடக்குதுன்னு கேட்டார். ஒன்றுலைங்க, அந்த அம்மா வந்து அஞ்சு பேஜ் டயலாக் ஒரே டேக்கில் அந்த அசோசியேட் கூப்பிடு அப்படின்னா அசோசியேட் வந்துட்டார். வரும்போது இவர் கேட்டார், ஒன்றும் என்ன கிளாப்ஸ், அந்த அஞ்சு பேஜ் டயலாகை கொஞ்சம் அழகாக படிங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன்.
ஃபுல்லாக கேட்டார். சரி போங்க டேக் வந்தால் சொல்லி, ஏன்னா ரியாக்ஷன் இவர் கட் பண்ணணும் இல்லையா. ஓகே, இவர் தான் அடுத்தது. அது ரியாக்ஷன் இவர் கட், கண்டிப்பாக ட்ராலியில் எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷன் ஷார்ட்டை இங்கே கட் பண்ணணும். அந்த பொண்ணு அவ்வளோ இது பண்ணிச்சு, இவர் ஒரே ஒரு ரியாக்ஷனில் அதை ஜீரோ பண்ணி விட்டார். ஒன்றும் பண்ணல, இவ்வளோ பண்ணா அப்படின்ட்டு போயிட்டார். பா இது தியேட்டரில் படம் வந்தால் இவருக்கு கிளாப்ஸ், சேட்டனுக்கு கிளாப்ஸ், அது வரல. ஐயோ இந்த மனுஷன் அரை செகண்ட் கேப் கிடைச்சாலும் கோல் அடிக்கிறாரப்பா இவர் அப்படின்னு நினச்சேன். வெரி ஹேண்ட்ஸம் ஆக்சுவலி. அவர் ஷப்பிங் ஹாலிவுட் போயிருக்கணும். அவர் நான் ஆல்வேஸ் அவரை எப்போ பார்க்கும்போது சொல்வேன், செடா ஐயோ ஹாலிவுட் போனோம் செடா அப்படின்னு. ஷுட் கோ ஹாலிவுட் அப்படின்னு. ஹிந்தி வரைக்கும் பண்ணார், அமிதாப் ஜி கூட ஒரு படம் பண்ணார். அவர் லால் பாட்ஷா, லால் பாட்ஷா பண்ணார், அமிதாப் ஜி கூட பண்ணார். இனி நிறைய கதைகள் நிறைய இருக்குது சேட்டனை பற்றி சொல்லப்பட்டது, பெரிய இதாக இருக்கும். பட் நான் நீங்கள் சொன்ன இந்த விஷயம் நான் கேள்விப்படலை. ஏன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆர்டிஸ்ட்டை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரினா சேட்டை மட்டும்தான். ஒரு பிரேக் இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப வருவார், அப்புறம் ஒரு பிரேக் இருக்கும், திரும்ப வருவார். நிறைய பேர் பேட்டிகளில் பார்த்த ஒரு விஷயம்தான், அது தவறான பதிவு கூட கிடையாது. நிறைய டேரக்டர்ஸ் பேசும் பொழுது மேபி அவருடைய மெனக்கடலாக இருக்கும். சில டேரக்டர்ஸ் பேசும் பொழுது அந்த கேரக்டருக்காக எந்திரிச்சு வரவே மாட்டாராம். அன்டில் அண்ட் அன்லெஸ் இ சாட்டிஸ்ஃபைட் வித் ஹிம் செல்ஃப், அந்த கேரக்டர் அவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டா தான் கேரவனை விட்டோ இல்லை அந்த செட்டை விட்டோ வெளியே வருவாராம், வந்து வந்து தான் பண்ணுவாராம். இதுவும் நான் பேட்டிகளில் பார்த்தது தான். பட் நான் சொல்ல, எனக்கு ஒரு நீங்கள் இந்த படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, ஏன்னா நேஷனல் அவார்டு வரைக்கும் போய் ஒரு ஓட்டுனால அவர் நேஷனல் அவார்டு தோத்தார். அந்த பேர், படம் பேர் வந்து தெய்வத்தின் விகிருதிகள் அப்படின்னு, மலையாள படம் 1993 or 1994 நினைக்கிறேன். மலையாளத்தில் ஐ திங்க் லெனின் ராஜேந்திரன் சார் பண்ணார், மதுவம்பத் சார் தான் கேமரா. நான் எனக்கு தெரியல, நண்பர் ஒருத்தர் சொன்னார் உண்மையான்னு கூட தெரியல. இவர் அந்த ஒரு அதில் வந்து ஒரு போர்ச்சுகல்லேருந்து இங்கே வந்துட்டு செட்டில் ஆகிறவங்க திரும்ப போகாமல் இங்கே இருப்பாங்க இல்லையா, இந்த ஃபிரங்கீஸ்னு ஏதோ சொல்லுவாங்க அவங்க, கேரளாவில் ஃபிரங்கீஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இருக்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு வந்து இங்கிருந்தே அந்த காஸ்டியூமோடே தான் ட்ரெயினில் ஏறினார். ஆ இந்த மாதிரி காஸ்டியூமோட தான் ஏறி இருக்கார், ட்ரெயினில் ஏறி காஸ்டியூம்லேயே போய் இறங்கியிருக்காரு அங்கே. அதில் ஏன்னா அதில் மாளவிகா இருக்காங்க பாருங்க, கன்னடாவில் அவங்க வந்து பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. திலகன் புள்ள வந்து வினீத் நடிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு ஸ்ரீவித்யா அம்மா மேடம் வந்து அவங்க ஒய்ஃப் இருப்பா, ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் கேரக்டர். அந்த படம் பார்த்துட்டு தியேட்டரில் இப்படியே உட்காந்துருக்கேன், அந்த படம் பார்த்துட்டு இப்படியே ட்ரிவாண்டத்தில் தான் பார்த்தேன், பெரியப்பா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த தியேட்டர். பெர்மிஷன் வாங்கி செகண்ட் ஷோ போய் பார்த்து வரேன். 9:30 to 12 வரைக்கும் இருக்கும் வீடு, அதுக்கு ஒரு 100 meters என்னை விட்டுட்டாங்க, வந்துடுவான் அப்படின்னு. ஸோ இப்படியே உட்காந்து தியேட்டரில் இப்படியே உட்காந்து அந்த படம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தியேட்டருக்காரங்க வந்து எழுப்பிட்டு வரேன், ஹலோ எனக்கு எனக்கு வணக்கம் தோறும் அப்படின்ட்டாங்க. இங்கே வந்து அது நான் பாலு மகேந்திர சார்கிட்ட வந்து பேசும்போது கேட்டேன். அவர் சொன்னார், ரஷி அவர் வந்து ஒரே ஒரு ஓட்டில் நேஷ்னல் அவார்ட் ஃபார் த பெஸ்ட் ஆக்டர் மிஸ் பண்ணார். அந்த படம் நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா, ஓகே நான் அன்றைக்கி அவருக்கு வயசு என்ன இருந்திருக்கும், அந்த படம் பண்ணும்போது 33, 34 இருக்கணும். யோசிச்சு பாருங்கள், ஒரு 30 years பேக்னால் ஒரு 33, 34 தான் இருக்கும். அவர் வந்து ஒரு 18 பொண்ணுக்கு அப்பாவாக பண்ணியிருப்பார், ஒரு ஏஜ்டு கேரக்டராக தான் பண்ணியிருப்பார். 40-க்கு மேலே 45-க்கு மேலேங்கிற ஒரு கேரக்டர் தான் காட்டியிருப்பாங்க. நான் இன்றைக்கி சொல்கிற அது ரீமேக் பண்ணால் கூட அந்த இது வராது. ரகுவரன் சார் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் ஆக்டர், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி டிசர்வ்ஸ் மோர்.